இது வரைக்கும் யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு நோட்டீஸ் போடுறதோ இல்லை இவர்களுக்கு எதிராக ட்வீட் போடுறதோ நம்ம பார்த்துருக்கோமா? இவர் பேசுகிற மாதிரி வேற எந்த கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்களா இல்லை இந்திய அளவில் பேசியிருக்காங்களா சொல்லுங்க. சினிமான மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? இவரோட பொண்டாட்டி எங்களோட ஒப்பாட்டி. யாரு அந்த அதிகாரி பேர் சொன்னால் நல்லா இருக்காரு. அவரோட பொண்டாட்டி எங்களுக்கு ஒப்பாட்டி எனக்கு ஒப்பாட்டின்னு ஊர்வலத்தில் கோஷம் போட்டார்களா இல்லையா? போட்டாங்களா இல்லைங்க? யாருக்கு தெரியும்? நான் கேட்கல. ஏன்னா போட்டதே நீங்க தானே. இந்த கமல் சார், இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியா இருந்து கொண்டு சீமான் அவர்கள் பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துறாரு சொல்லிட்டு விமர்சனம் செய்வது ஏற்புடையதா? வருண்குமார் ஐபிஎஸ் வெர்சஸ் சீமானோட இந்த மோதல் சுற்று எப்படி சார் பாக்குறீங்க? சார், வருண் ஐபிஎஸ் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அவரும் நடந்துக்கணும். சீமான் வந்து ஒரு எரிச்சல்ல வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல அவர் வந்து தனக்கு தன்னுடைய நாம் தமிழருக்கு எதிராக இருந்தார் என்பதன் அடிப்படையில் அவர் வந்து சீமானும் ரெண்டு மூணு வார்த்தையை கூடுதலா பேசுறார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது வரைக்கும் நீங்க சீமான் மீது தவறா அந்த வருண் மீது தவறா என்பதை தவிர்த்து இது வரைக்கும் யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு நோட்டீஸ் போடுறதோ இல்லை இவர்களுக்கு எதிராக ட்வீட் போடுறதோ நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ இந்த ட்வீட் போடுறதால ஏதோ ஒரு சின்ன பையன் கூட அவங்க மனைவி பற்றி ஒரு ட்வீட் போடுறாங்க. ஒரு விஷயம் கண்ணா, இவர் பேசுகிற மாதிரி வேற எந்த கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்களா இல்லை இந்திய அளவில் பேசியிருக்காங்களா சொல்லுங்க. சினிமான மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? இவர் தான் இந்த நல்ல அந்த பொன்மொழிகளை எல்லாம் பேசுறது திரு சீமான் அவர்கள் தான், புரிஞ்சுக்கோங்க. சும்மா சீமா சீமான்றீங்க, எங்க வாய் அடக்கங்கிறது வேணுங்க. சொல்லி சும்மா இவரோட பொண்டாட்டி எங்களோட ஒப்பாட்டி. யாரு அந்த அதிகாரி பேர் சொன்னா நல்லா இருக்காது. அவரோட பொண்டாட்டி எங்களுக்கு ஒப்பாட்டி எனக்கு ஒப்பாட்டின்னு ஊர்வலத்தில் கோஷம் போட்டார்களா இல்லையா? போட்டாங்களா இல்லைங்க? யாருக்கு தெரியும்? நீ கேட்டியாப்பா? நான் கேட்கல. ஏன்னா போட்டதே நீங்க தானே. நாங்க கேட்கலையே. கேட்டாதானே சொல்லுங்க சார். சும்மா இந்த காட்டுக்கதையெல்லாம் பண்ணாதீங்க. போலீஸ் அதிகாரிங்க இப்போ வந்து மேல இருந்து சொல்றாங்க, யோ கோபாலபுரம் போற தலைவரை தூக்குற அப்படின்றாங்க. நான்லாம் தூக்க மாட்டோமா அப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல முடியுமா? இப்போ நீங்க பலர் கைது பண்றீங்கல்ல, அதே மாதிரி அதிகாரிகள் மறுக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணா, சரி ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தானே செய்வாங்க. அப்போது சென்னை மாநகர கமிஷனராக இருந்த அவரை இந்த மாதிரி கோஷம் போட்டீங்கல்ல, அவர் எதனா ரியாக்ஷன் பண்ணாரா சொல்லுங்க? இந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி கோஷங்கள் போடப்பட்டிருக்குமா? அது திமுக சொல்லிச்சா போட்டுச்சுன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அந்த ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் போட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ வந்து அந்த பாருங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்திலையும் இல்லை. அப்படி யாரு எங்க தொண்டர்கள் யாரும் சவுக்கு சாப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 புகார்கள் வந்து காவல்துறை பெண்களால் கொடுக்கப்பட்டது. அந்த பெண்களே மன உடைச்சல் போட்டு நேரடியாக வந்து கொடுத்துருவாங்களா? அப்புறம் அரசாங்கத்தின் பெர்மிஷன் இல்லாமல் கொடுத்துட முடியுமா? அரசாங்கத்தில் பெர்மிஷன் தான் இந்த மாதிரி என்ன திட்டிருக்காங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்பாங்க. அதே மாதிரி அவரும் அதே மாதிரி டிஜிபிக்கு இந்த மாதிரி என்ன திட்டார் இவர் சீமான், அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவரும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு தாங்க கொடுப்பாங்க. இங்க பாருங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகளுக்கு பெர்மிஷன்லாம் பண்ண முடியாது. கமல் சார், இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு சீமான் அவர்கள் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறாரு சொல்லிட்டு விமர்சனம் செய்வது ஏற்புடையதா? அதாவது இங்க பாரு, அவர் வந்து பேசின வார்த்தைக்கு அவர் பதில் வார்த்தை சொல்றார். புரிஞ்சு கூப்பிடலாமா? இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை ஒத்தக்கொத்தி வர்றியான்னு கேட்டா இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியலப்பா. கேட்டுக்கோ, அவர்கிட்ட கேட்டுக்கோ. ஒரு கட்சி தலைவர், நீங்க கூட கட்சி தலைவர், எவ்வளவு பேர் அசிங்கம் பேசுறீங்க. அது இல்ல, ஆனா ஒரு சர்வீஸ்ல இருந்து ஒரு உயரிய சர்வீஸ் அது, அதில் இருந்துன்னு ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு பதில் சொல்லலாமா? அது தவிர்த்துருக்கலாமில்ல. அவர் ஏன் சொல்கிறார் சார்? இங்கே பாருங்க, என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே எட்டி இருக்கணும் போல தோணுங்க. ரொம்ப அசிங்கமாக எழுதியிருந்தாங்க. நான் சொன்ன கோஷத்தோட அசிங்கமாங்க. ஆமாங்க, ஆமாம். நான் ஒரு கோஷம் பண்ணுங்க, அந்த கோஷத்தை காட்டிலும் அசிங்கமான வார்த்தைகள் அது. அதை 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 நீங்கள் படித்து படிக்கல போல இருக்கு. அதை இல்லை, ஆரம்பத்திலே இந்த மோதலை தவிர்த்துருக்கலாம்ன்ற. சீமான் அவர்கள் வந்து ஏன் இப்படி சொல்லணும்? திமுக அவரா ட்வீட் போடுறாரு சார். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க.
எஃப்ஐஆர் போடுறதுக்கான உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் இல்லை, பத்து எஃப்ஐஆர் கூட போடுங்க, பத்து பேர் மேலே போடுங்க. ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்கள் சாதாரண ஆள், நீங்கள் ஒரு கட்சித் தலைவரா இல்லை கட்சித் தலைவர் மாதிரி ஒரு மூன்றாம் தர ஆளா, இப்படியே கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன் கட்சித் தலைவர் மட்டும் ட்வீட் போடலாம், ஒரு அரசியல் அரசு அதிகாரி போடக்கூடாதா? பட் இன்னால் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிதளவுல இது போல அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பேசியது இல்லை. அதெல்லாம் இப்பொழுது நடக்கிறப்ப இது திமுகவின் தூண்டுதல் சொல்லிட்டு சந்தேகப்படுதல் என்ன பாரு. திமுக தூண்டுதல் இல்ல, அரசு வந்து பெர்மிஷன் இல்லாம அவர் எதையும் பண்ண இயலாது, புரிஞ்சுக்கோங்க. அரசு பேக்ரவுண்ட், அரசு அவங்களுடைய அதிகாரிகள், அவருக்கு மேல டிஐஜி இருக்காரு, அவருக்கு மேல ஐஜி இருக்காரு, அவருக்கு மேல ஏடிஜிபி டிஜிபி இருக்காங்க, செக்ரட்டரி பாருங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்காம சார் சும்மா இருங்க சார், சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. யாருமே உயர் அதிகாரிகள்ட்ட அனுமதி இல்லாம இவரு பண்ண முடியாது கண்ணு. உயர் அதிகாரியுடைய கங்கரன்ஸ்ல தான் அவரு செய்யறாரு. அவரு வந்து இன்றைக்கு இவங்களை, அதாவது கண்ணு, அவங்களுக்கு தேவை பேப்பர் தான் கண்ணே. ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு வந்து உழைப்பு பணம். அவங்க உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஒரு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளே போட்டால் என்ன பண்ண முடியும்? நீ கோர்ட்டுக்கு போகணும், ஜட்ஜு போகணும், வக்கீல வைக்கணும், வாதாடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும். எதுக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை? எதுக்கு இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அந்த பேட்டியில் கூட இன்னும், அதாவது நான் என்ன சொல்கிறேன், மனித நேயம் இது தமிழ்நாடுங்க. ஒருத்தர் ஒருத்தர் அவரே கூட சொல்லி இருந்தா கூட கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போறதுல என்ன இருக்கு? நம்ம தாழ்ந்து போறதுல என்ன இருக்கு? ஒரு இன்னைக்கு இப்ப அவர் பேசின இந்த பிரஸ் மீட்டை பார்த்தா இப்ப சாதாரண பொதுமக்கள் கூட கோபம் வரும். அவ்வளவு தூரம் பேசுறாரு, சரியா? நான் என்ன சொல்றேன், மனிதருங்க, நம்ம எல்லாமே மனிதனே. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம், நம்ம பேசிக்காம இருக்க போறோமா? ஏன் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் முகத்த பார்க்கணும், ஒருத்தர் ஒருத்தர் பண்ணணும்? அவர் தமிழ்நாட்டில் ஆகி நாளைக்கு நீங்களே கூட முதலமைச்சராக வந்தாலும் உங்களுக்கு கீழே தான் அவர் சர்வ் பண்ண போறாரு. நாளைக்கு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை அவர் செய்ய போறாரு. நாங்கள் கெடுத்தல்லாம் வைக்கல சார். இப்போ சீமான் அவர்கள் இன்னும் பக்குவமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ? இல்லை சார், அதனால வந்து அதாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து அவர் வந்து கூடுதலாக பேசியிருக்கலாம், அதை தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக இவங்களை மாதிரி நடிக்கிறவர் இல்லைல்ல சீமான். சீமான் இயல்பான மனுஷர். அவர் என்ன கிரவுண்டில் இறங்கி பேசுகிறாரோ அதே தான் மைக்கிலையும் பேசுவார். இவங்கள மாதிரி நடிக்க தெரிஞ்சால் கொஞ்சம் பொதுசாக பக்குவமாக கொஞ்சம் அதே அதை இதை பாலிசிகள் தடவி பேசியிருப்பார். அந்த பேச்சுக்கு இவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்க வேண்டாம். ஒரு நம்ம ஐபிஎஸ் அவர்கள் ரியாக்ஷன் பண்ணலன்னா இது ஒரு முற்றுக்கு வந்திருக்கும். நீங்கள் அந்த கட்சி தொண்டர்கள்லாம் கொண்டு போய் கண்ணை கட்டி அடித்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்ல சார். இப்போ சீமான், வருண் அவர்கள், வருண் ஐபிஎஸ், இவங்க ரெண்டு பேரோட அது நின்று போச்சா சொல்லுங்க? கீழே மட்டும் இறங்கிருக்கல. ஒரு ஸ்கூல் பையன் ஒருத்தன் ட்வீட் போட்டுருக்கான் சார், அந்த பையன்லாம் கூட்டும் போய் விசாரணைலாம் பண்ணாங்கல்ல. இந்த மாதிரி பல பேர் வந்து இது கிரவுண்ட் வரைக்கும் இறங்குது இல்லை. ரெண்டு பேருமே இந்த மோதலை தவிர்த்துருக்கலாம். குறிப்பாக சீமான் பேசி பேசுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதை கடந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி விக்ரஸாக போகுது. முதல்ல அவர் தவிர்த்திருந்தாங்க, இது ஒரு அசாதாரண சூழல் இங்கே இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.